இன்றைக்கு பாவக்காய் குழம்பு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாவக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. டயபெட்டிக் பேஷண்ட் இந்த பாவக்காயை ரெகுலராக சாப்பிட்டாங்கன்னா சுகர் கண்ட்ரோல் ஆகும். இது ஜூஸ் எடுத்து குடிக்கலாம், இது ஃப்ரை பண்ணலாம். இப்போ வந்து நம்ம குழம்பு செய்கிறத பார்க்கலாம். இது பாவக்காய் இப்படி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். இந்த சீட்ஸ் எல்லாம் நான் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. இது 2 கிளாஸ் வாட்டர் தண்ணி எடுத்து அதில் வந்து கொதிக்க விட்டு அந்த தண்ணியை நம்ம வீட்டில் டயபெட்டிக் பேஷண்ட் இருந்தால் அது குடிக்க கொடுக்கலாம். அதில் ஃப்ளேவருக்கு கொஞ்சம் சீரகம் ஒரு 2 பல் பூண்டு போட்டு நம்ம கொதிக்க வச்சோன்னா அது அவ்வளோ கசப்பு தெரியாது. இந்த தண்ணியை நம்மளும் குடிக்கலாம். இப்போ நம்ம எப்போ என்ன தேவையான பொருட்களை பார்க்கலாம். அந்த குழம்புக்கு 2 பாவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்து 1/2 ஸ்பூன், சிறிதளவு கருவேப்பில, 1 மிளகாய், மஞ்சத்தூள் சிறிதளவு, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் குழம்புத்தூள். அரைக்க தேவையான பொருட்கள்: 1 வெங்காயம், 2 தக்காளி, பூண்டு 10 பல், சிறிதளவு இஞ்சி, தேங்காய் கட் பண்ணி 1 டேபிள்ஸ்பூன், 2 பச்சை மிளகாய், புளி ஊற வச்சுருக்கேன், 1 நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு, எண்ணெய். இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல நீங்கள் இதை அரைக்க வேண்டியதை அரைச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடலாம், சீரகம், கடுகு பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலை போடலாம். இப்போ அரைச்ச விழுதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச விழுதை நம்ம சேர்த்துட்டோம். இது வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் போடலாம். மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள், குழம்பு பொடி, கொஞ்சம் உப்பு கலந்துக்கலாம். நல்லா கலக்கி விடுங்க.
மசாலா நல்லா வதங்கிடுச்சு, நல்ல வாசனை வருது. இப்போ காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மசாலாவோட கலக்கி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் மசாலாவோட இது வதங்கட்டும். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு காரம் பார்த்துக்கோங்க. நம்ம கொஞ்சம் தான் உப்பு போட்டோம், அதனால இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இது வேகட்டும். மீன் டைம் ஒரு 2 கிளாஸ் தண்ணி கொதிக்க விட்டுருக்கேன். அதில் இந்த பாவக்காய் சீட்ஸ் போடுறேன். ரெண்டு பல் பூண்டு, கொஞ்சம் சீரகம்,